الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود والذين أشركوا ولتجدن أقربهم مودة للذين آمنوا الذين قالوا إنا نصارى ذلك بأن منهم قسيسين ورهبانا وأنهم لا يستكبرون وقال الله تبارك وتعالى ولينصرن الله من ينصره إن الله لقوي عزيز الذين إن مكناهم في الأرض أقاموا الصلاة وآتوا الزكاة وأمروا بالمعروف ونهوا عن المنكر ولله عاقبة الأمور صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تشد الرحال إلا إلى ثلاثة مساجد المسجد الحرام ومسجد هذا والمسجد الأقصى وقال عليه الصلاة والسلام ادعوا الله وأنتم موقنون بالإجابة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم إلا بغلهم بغلشيهم أهلتي بديت بريباليكم إيخ واللون الله جل شانه كي أريمياهم صلواتم سلامم يمدو إيري ابن ميلان سيدنا محمد صلى الله عليه وسلم أنه ورغل ميدم أورغل ذي كدنب تارغل پرسطة مني بمارغل اتما صحاباكل தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்னென்று உண்டாவதாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்குவாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகம் நிம்மதி பெறுவதற்குரிய ஒரு இடமாகவே இல்லை இந்த உலகத்தை பற்றிய அறிவு இந்த உலகத்தை ஆய்வு செய்யக்கூடிய மக்களுக்கு இருக்கிறதை விட மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது என்பதுதான் உண்மை அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமையை பற்றி கபரை பற்றி மட்டும் அறிந்து வச்சிருந்தவங்கள் அல்ல உலகத்தை பற்றியும் எந்த உலகத்தில் அவர்களுடைய பணியை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த உலகை பற்றிய தேவையான அறிவுகளும் கொடுக்கப்பட்டவர்களாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார் உலகத்தில் யார் யார் என்னென்ன என்னவெல்லாம் பார்த்து பார்த்து உலகத்தில் அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி கொண்டிருந்தாலும்
صلى الله تعالى عليه وسلم دنيا وقات رند وارتي الى سلي مدجا ابن ماجه شريف الهدم بركوريا تليوان صحيح عن حديث سنان صلى الله عليه وسلم ما في الدنيا الا بلاء وفتن உலகத்தில் ரெண்டு விஷயம்தான் இருக்குது. ஒன்று சோதனை, இரண்டாவது பாவிகளை உகரக்கூடிய ஃபித்னான்னு சொன்னாங்க. வேற சொல்றதுக்கு நல்லதுண்டு உலகத்தில் இல்லை. அப்படியான ஒரு சோதனையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள், நேரத்துக்கு நேரம் சந்தோஷமான விடயங்கள் காதுக்கு கேட்கிறத விட கவலையான துன்பமான விஷயங்கள் தான் மனிதனுடைய காதுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த விடயம் எங்களுக்கு என்ன உணர்த்துதண்டா, நீங்கள் அனைவர்களும் போகிற இடத்துக்குரிய கவனத்தை எடுங்க என்றுதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலைமைகள் எங்களுக்கு காண்பிச்சு கொண்டிருக்கிறான். அந்த வகையில் சென்ற வாரத்தில் இருந்து முஸ்லிம்களுடைய காதுகளுக்கு வரக்கூடிய செய்தியும் பார்க்கக்கூடிய செய்தியும் முஸ்லிம்கள் அதிகமாக தங்களுக்கிடையிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தியும் என்னென்றா, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பான அந்த பிரதேசத்தை பற்றிய செய்திதான். உலகத்தில் பல இடங்களிலும் யுத்தங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது உண்மை. இருந்தாலும் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது முஸ்லீம்களுக்கு தனியான ஒரு கவலையை தாக்கத்தை ஏன் உண்டாக்குதுண்டா, அது வெறுமனே சகோதரத்துவத்தோடு மாத்திரம் நிற்கக்கூடிய ஒரு கதை அல்ல, எங்களோட அகீதாவோட எங்களோட ஈமானோட சம்பந்தப்படக்கூடிய விஷயம். ஏனென்றா எங்களுக்குரிய ஒரு இடம்தான் மூன்று சிறந்த மஸ்ஜிதுகள் உலகத்தில் இருக்குது. அந்த மூன்று மஸ்ஜிதுகளில் மூணாவது இடத்தை பெறக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸானும் அந்த சிறப்பான பூமியும் அதை தாங்கி நிற்கக்கூடிய வரக்கத்தான அந்த பூமியும் இருக்கிறதுனால அந்த இடம் எங்களோட ஈமானோட சம்பந்தமாகுது, எங்களோட குர்ஆனோட சம்பந்தமாகுது, எங்களோட மேலான ரசூலுல்லாஹோட சம்பந்தமாகுது. ஆகவேதான் முஸ்லிம்களுக்கு அதை புறக்கணிச்சு ஒதுங்கி வாழ இயலாது, அந்த விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இயலாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் பல ஊர்களும் நாடுகளும் இருக்கும் போது மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மக்காவில் இருந்து நேரே வானத்துக்கு உயர்த்தாம அல்லது மதீனா முனவரால இருந்து நேரடியாக வானத்துக்கு உயர்த்தாம வானத்துக்கு உயர்த்துறதுக்காக இஸ்ராவுடைய அந்த பிரயாணம் மிஅராஜுடைய பிரயாணத்துக்காக மக்காவில் இருந்து இந்த பூமிக்கு வர வைக்கிறான்டா, இந்த பூமியினுடைய பரக்கத் என்னன்னு நீங்க பார்த்துக்கோங்க. சூரா இஸ்ரா எங்கட குர்ஆன்ல அப்படி ஒரு பேரோட சூரா இருக்குது. வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய சூரத்துல் கஹ்ஃபுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சூரா சூரத்துல் இஸ்ரா. அந்த சூரா ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹ். இரவோடு இரவாக தன்னுடைய அடியான அல் மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில் இருந்து கொண்டு அழைத்து கொண்டு போய் எங்க போனான், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு போனான். அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தில் சொல்றான். ஏன் அவர்கள் அங்க கொண்டு போனோம்டா, லினுரியஹு மின் ஆயாத்தினா, அவங்களுக்கு எங்கள் அத்தாட்சிகளை காண்பிக்கிறதுக்காக. அந்த பூமியை பத்தியும் சொல்றான், மஸ்ஜிதோட மட்டும் முடிக்க இல்ல, அந்த மஸ்ஜித் எப்படியான இடத்தில் இருக்குதுண்டா, அல்லதி பாரக்னா ஹவுலஹ், அந்த மஸ்ஜிதை சுத்தி இருக்கிற ஊர்கள், அந்த மஸ்ஜிதை சுத்தி இருக்கிற நாடுகள் நாங்க பரக்க செய்த இடங்கள். அந்த இடத்தில் அமைந்துள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி அந்த பயணத்தில் சந்தேகமே வராத மாதிரி உறுதிப்படுத்தி வச்சிட்டான். இதனால முஸ்லிம்களுடைய கல்வியில அக்ஸா என்று சொல்லும் போது அதை யாராலையும் கலட்ட முடியாது, யாராலையும் சமாதானப்படுத்தி நியாயம் சொல்லி முடித்து விட முடியாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நீண்ட வரலாறு அதுக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பள்ளிவாசல்களுக்கு விசேடமான பயணம் செய்யக்கூடியவங்களை பத்தி சொல்றாங்க. நீங்க குறிப்பாக போறதாக இருந்தா மூன்று பள்ளிவாசல்களுக்கு பயணம் அமையட்டும். அல் மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவது என்னுடைய மஸ்ஜித் மதீனா முனவரால் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் நபவி, மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொன்னாங்க மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் இன்னைக்கு 44 லட்சத்துக்கு மேற்பட்ட மஸ்ஜிதுகள் இருக்கிறதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த மஸ்ஜிதுகள் அனைத்துக்கும் மூன்று மஸ்ஜிதுகள் தாய் மஸ்ஜிதுகளாக இருக்குது. அந்த மூணு மஸ்ஜிதுகளை பார்த்தீங்கன்னா, அந்த மூணு மஸ்ஜிதுகளையும் முருசலான நபிமார்களை அவர்களை கொண்டு அந்த மஸ்ஜிதை ஆரம்பிச்சு அதன கட்டுமான வேலைகள்ல அந்த ரசூல்மார்களை பயன்படுத்தி அந்த மஸ்ஜிதுகளுடைய இமாம்களாகவும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாவிச்சிருக்கிறார். மக்காவுடைய காபாவை எடுத்தீங்கன்னா அதனுடைய பிரதானமான கட்டுப்பாட பணியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈடுபட்டாங்க, மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இணைஞ்சு கொண்டாங்க. அவங்க கட்டினாங்க என்றதுக்கு ஆதாரமாக இன்றும் இருக்குது மக்காம் இப்ராஹிம் நின்று கட்டிய கல்லு பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மதீனாவில் மஸ்ஜிது நபவி எடுத்தீங்கன்னா அதுக்குரிய காணிய வாங்கியது, அதில் உள்ள கட்டுமான பணிகள்ல நேரடியாக களம் இறங்கி வேலை செய்தது எங்களுடைய அன்பு நபி ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவில ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களையும் கொண்டு வேலை வாங்கினாங்க, ஜிங்களை கொண்டும் வேலை வாங்கினாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா அவங்களுடைய பராமரிப்பில் இருந்ததாக வரலாறு சொல்கிறது. இப்படிப்பட்ட எங்கட ஈமானோட மிகவும் நெருங்கி இருந்த இடம், அந்த இடம் லேசான இடங்கள் அல்ல. ஷாமுடைய பூமி முஸ்லிம்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பூமி, பரக்கத்தான பூமி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மஹ்ஷருடைய பூமியாக கியாமத்தில் வரப்போகுது. நாளை கியாமத்துடைய நாளையில் அந்த அருளுல் மஹ்ஷர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எதெல்லாம் ஷாம் தேசம் என்ற பெயர்ல இருந்ததோ இன்றைக்கு 5-6 நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புனிதமான பூமியில தான் மஹ்ஷருடைய மைதானம் உண்டாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே அந்த பூமியில நடக்கக்கூடிய அங்க ஏற்படக்கூடிய கலங்குகள் முஸ்லிம்களுக்கு கண்ணீரை வர வச்சு கொண்டுதான் இருக்கும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அங்க இருக்கக்கூடியவங்க யாரண்டா, யூதர்கள் இருக்கிறாங்க. யூதர்கள் முஸ்லிம்களுடைய ரத்தங்களை குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. யூதர்களுடைய செய்தி 1948 சம்பந்தமானதல்ல, யூதர்களுடைய செய்தி பல 1000 வருஷம் பழமையானது. யூதர்களுக்கு எவ்வளவு துணிவண்டா, பல நபிமார்களை கொலை செய்தவர்கள். யக்துலூன் அல் அம்பியா பிகைரி ஹக், எந்த உரிமையும் இல்லாம பல நபிமார்களை கொலை செஞ்சவங்க, நபிமார்களுக்கு நோவினை கொடுத்தவங்க. இதனால பல இடங்கள்ல அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்ததனால் அந்த யூதர்களை சில நேரங்களில குரங்காக உருமாற்றி இருக்கிறான், பன்றிகளாக உருமாற்றி இருக்கிறான். அஸ்ஹாபுல் கிரதத் வல் கனாஸீர், அப்படியெல்லாம் ரப்பு அவர்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறான். மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிற நேரம் பெரிய அளவில் யூதர்களோட தொடர்பு உண்டாகல. எப்போது மதீனா முனவ்வராவுக்கு வந்தாங்களோ, மதீனாவில் இருந்தாங்க, பல இனங்களை சேர்ந்த மக்கள் மதீனால இருந்தாங்க. முஸ்லிம்கள் இருந்தது போலவே அஹ்லுல் கிதாபனும் சொல்லும் யூதர்களும் இருந்தாங்க, அதே போன்று இந்தியிலே வணங்கக்கூடியவங்களும் இருந்தாங்க. பேர்களை கவனமாகவே பாவிக்க வேண்டும். இந்தியில வணங்கக்கூடிய மக்களுமே இருந்தாங்க, அதே போன்று சிலை வணங்கக்கூடிய முஷ்ரிக்குகளும் இருந்தாங்க, முஸ்லிம் போல நடிச்சு கொண்டிருந்த முனாஃபிக்குகளும் இருந்தாங்க. இந்த 4-5 கூட்டத்தையும் மிக சிறப்பாக கையாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா யூதர்களோட பட்ட கஷ்டம் லேசான கஷ்டம் அல்ல. யூதர்கள் அந்த மேலான ரசூலுல்லாஹ் கொடுத்த கஷ்டமும் சிரமமும் லேசானதல்ல. மதீனால விசேஷமாக 3 கூட்டங்கள் இருந்தாங்க யூதர்கள், பனு கைனுகா, பனு நதீர்,
இது போல பனு குரைதா என்ற மூணு கபீலாக்கள் யூதர்களுடைய மூணு கோஷ்டிகள் இருந்தாங்க. இந்த மூணு கோஷ்டியும் கடைசியாக மதீனால இருந்தவங்க. இவங்க ஹஜரத் ரசூலுல்லாஹோட ஒப்பந்தம் செஞ்சு கொண்டாங்க, அஹது செஞ்சு கொண்டாங்க. நாங்கள் எந்த வகையிலையும் உங்களுக்கோ உங்களுடைய இஸ்லாத்துக்கோ தீங்கிழைக்க மாட்டோம், துரோகம் செய்ய மாட்டோம், உங்களுக்கு எதிரானவர்களுக்கு நாங்கள் உதவி புரிய மாட்டோம் என்று அவர்கள் ஒப்பந்தம் செஞ்சு ஒவ்வொரு கட்டத்திலையும் மூணு கூட்டமும் ஒப்பந்தத்தை முறிச்சாங்க. ஒப்பந்தத்தை முறிக்கிறது முனாஃபிக்குகளுடைய தன்மை. ஒப்பந்தத்தை முனாஃபிக்குகளுடைய தன்மை இருந்த யூதர்கள் முறிச்சாங்க, யஹூதிகள் முறிச்சாங்க. இதனால மதீனாவில இருந்து விரட்ட வேண்டிய நிர்பந்தம் மேலான ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டது. பெரிய நிலைமை பனு நலீர் என்ன செஞ்சாங்கடா, ரசூலுல்லாஹ்வையே இல்லாமாக்குறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நம்பினாங்க. எங்களோட இருக்கிற சகோதரர்கள் என்று பார்த்தாங்க, சிலை வணங்குறவங்களை விட இவங்களும் ஏதோ ஒரு வகையில தௌராத்தை பின்பற்றினாங்களே என்ற வகையில அவர்களோட நெருக்கமான உறவு வச்சாங்க, நம்பி நடந்தாங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு சஹாபாக்கள் ஒரு மனிதனை வெட்டி போட்டாங்க. இரவில் அந்த மனிதர் வந்தார், யார் எவர் என்று தெரியா, பாதுகாப்புக்கு பிரச்சனை என்று கருதி ரெண்டு சஹாபாக்கள் அவரை வெட்டி போட்டாங்க. காலையில் தான் தெரிய வந்தது அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லிணக்கம் செஞ்சு கொண்ட ஒரு கபீலாவில் உள்ள ஆளுண்டு. இப்ப அவருக்கு நஷ்டஈடு கொடுக்கணும், ஒரு கொலைக்குரிய நஷ்டஈடு கொடுக்கிறது பெரிய தொகை காசோனும். சஹாபாக்களால் அந்த காசை போட்டி முடிக்க இயலாது. அதனால பார்த்தாங்க, எங்கட சகோதரர்கள் தான், சக இனத்தை சேர்ந்தவர்கள் தான், யூதர்கள் பனு நலீர் அவங்கள்ட்ட போயிட்டு உதவி கேட்க போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்தோஷமாக வந்தாங்க, வந்து சொன்னாங்க உதவியை மட்டும் எடுத்துக்கொண்டு போகாம சாப்பாட்டுக்கும் வாங்க என்று கூப்பிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அதை உதவி கேட்டு போனவங்களுக்கு சாப்பாடும் தரப்போறாங்கன்னு. அல்லாஹ்வுடைய ரசூல அவங்கள வீட்டில் உட்கார வச்சுட்டு பின்னால இருந்து அந்த யஹூதிகள் சூழ்ச்சி பண்ணினாங்க. அவங்கள வளமையான மந்திரம் முன்னால சிரிச்சிட்டு பின்னால மக்கர் பண்றது, பின்னால சூழ்ச்சி செய்யறது, சூழ்ச்சி பண்ணினாங்க. மதிலுக்கு மேலால ஒரு பாறங்கல்ல ரசூலுல்லாஹ்வுடைய தலையில தள்ளி விடுவோம்னு முயற்சிந்தான். எல்லா ஏற்பாடும் நடந்துச்சு. படுகொலை செய்வதற்குரிய அந்த மிக காட்டு மிராண்டித்தனமான வேலையை செய்யறதுக்கு அவங்களுடைய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யார் ரசூலல்லா, இவரத்துல நிக்கிறது நல்லமில்ல, இங்கிருந்து வெளியாகி போங்க என்று. எழுமினாங்க இந்த இடத்துல இருந்து. ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரக்கைய மறக்கிறாங்க, யாருடைய கண்களுக்கும் படை இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாகி வந்தாங்க. மதீனாவுக்குள்ள வந்து சொன்னாங்க, எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க, என்னையே படுகொலை செய்வதற்குரிய இவ்வளவு பெரிய சதியை செஞ்சிட்டாங்க, அதனால் இவர்களை விட்டு வைக்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு நலீரை போய் முற்றுகையிட்டு அந்த பனு நலீரை கைப்பற்றினாங்க. அங்குள்ள அத்தனை பேரும் ஊரில் இருந்து துரத்தப்பட்டாங்க. இங்கிருந்து உடனடியாக வெளியாகி விவசாய பூமிக்கு போயிடணும் என்று அங்கு அனுப்பி வச்சாங்க. இந்த நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்தி தான் கதிசமி அல்லாஹு ஜுசுல சூரத்துல் ஹஷ்ர் என்ற அத்தியாயம் இறக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் நிற்கிறாங்க சூரத்துல் ஹஷ்ர் என்றா மஹ்ஷர் மைதானத்தை பத்தி சொல்லிக்கண்டு, இல்ல ஹஷ்ர் என்பது எழுப்பி விரட்டுறது சொல்ற, யஹூதிகளை எழுப்பி விரட்டின அந்த சம்பவம் இருக்குது. புகாரி ஷரீஃபில் இருக்குது. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சூரத்துல் ஹஷ்ர் என்று சொன்னா சொல்லுவாங்க, சூரத்துல் ஹஷ்ர் என்று சொல்லவானம் அதில் உள்ள சம்பவம் மறந்து போய்த்திடும், அதுக்கு சூரத்துல் நலீர் என்று சொல்லுங்க, பனு நலீருக்கு கிடைச்ச தண்டனைய அல்லாஹ் அதுல சொல்றான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான துரோகங்களை இழைத்த யூதர்கள் முழுமையாக மதீனாவில் இருந்து விரட்டப்பட்டாங்க. அவர்கள் போய்
அங்கிருந்து பல மைல்கள் தொலைவில் உள்ள மலை பிரதேசமான ஹைபர்ல பைத்து குடியிருந்தாங்க. அங்கிருந்து கொண்டு மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகளை தூண்டினாங்க, பணம் செலவழித்தாங்க, ரசூலுல்லாவுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்ய பல பணக்காரர்கள் பணத்தை செலவழித்தாங்க. இதனால ஹைபருக்கு படையெடுத்து போக பண்ணி வந்துட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹைபருக்கு போனா அவர்களுடைய கோட்டைகளை பிடிக்கிறது லேசல்ல, கைப்பற்றது லேசல்ல. 17-18 நாட்கள் சஹாபாக்கள் கோட்டையை திறக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க, மேல இருந்து தாக்கினாங்க, காயத்தோடு தான் சஹாபாக்கள் வாராங்க. அப்பதான் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மதீனால இருந்து வந்து சேர்ந்திருந்தாங்க ஹைபருக்கு. அவங்கள சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால நிப்பட்டிட்டு வந்தாங்க, வராதிங்கன்னு. ஏன் நிப்பட்டிட்டு வந்தாங்கன்னா, அவங்க கண் நோயில இருந்தாங்க, கண் கூட தென்படுவதில்லை, பார்க்கலாத அளவுக்கு. அபூ நுஐமுடைய முஸ்தஹ்ரஜில பதிவாகுது, வகானலா யுபசிர், பார்க்கலாத அளவுக்கு கண் நோய். நீங்க நில்லுங்க ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, குடும்பத்தை பார்த்து கொண்டிருங்க சொன்னாங்க. ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த அந்தஸ்தில இருந்தாங்களோ அது போலதான் நீங்க எனக்கு. ஆனாலும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபி, நீங்க நபியாக இல்லாது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு பிறகு நபி இல்லை என்று சொல்லிட்டு வந்தான். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில இந்த மாதிரி கட்டங்களை வெளியாகும் போது என்னென்ன புதிய நன்மைகளும் சிறப்புகளும் கிடைக்குமோ என்பதை மதீனாவில் இருந்து கொண்டு யோசிச்ச அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நின்று கொள்ள முடியாம அவர்களாகவே வந்து ஹைபர்ல சேர்ந்து கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நாட்களுக்கு பிறகு சொன்னாங்க, நாளை காலையில ஒரு ஆள கையில கொடிய கொடுக்க போறேன். சஹீஹ் புகாரியில் இருக்குது, கொடிய ஒரு ஆள கையில கொடுக்க போறேன். முஸ்லிம் வீரர்கள் முஸ்லிம் படையில கொடியது, அவருடைய கையால அல்லாஹ் ஹைபரை வெற்றி பெற செய்வான். அவர் எப்படிப்பட்டால், அல்லாஹ்வும் ரசூலும் அவரோட முஹப்பத், அவரும் அல்லாஹ்வுடனும் ரசூலுடனும் முஹப்பத். இரவு சஹாபாக்களுக்கு தூக்கமே இல்லை, யாரு கொடிய தரப்போறாங்கன்னு பேச்சு. ஒவ்வொருத்தரும் நினைச்சு கொள்றாங்க, நான் செஞ்ச இந்த நன்மைக்காக, நான் செஞ்ச இந்த தியாகத்துக்காக எனக்கு தருவாங்கன்னு நினைச்சாங்க. சுபகு தொழுத உடனே அல்லாஹ்வுடைய ரசூலை போய் சூழ்ந்து கொண்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐன அலி இப்னு அபி தாலிப், எங்க அலின்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், இவ்விடத்துக்கே அவர் வரல, கண் நோயில இருக்கிறாரு, நோயாளி அவர், அவரை கூட்டிக் கொண்டு வாங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீர் எடுத்து அவங்கள கண்ணில தேய்ச்சாங்க, உடனடியாக கண் நோய் அகன்றுட்டு, கண் நோய் நீங்கி விட்டது. அப்போது தலைவலியும் இருந்தது, தலைவலியும் போய்விட்டது. பல ஆண்டுகளுக்கு பின்னால் ஹஜ்ரத் அலி சொல்றாங்க, எப்போது ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ் நீர் கண்ணில் பட்டுச்சோ, மா ரமத்து வலா சுதிஅது, அன்றிலிருந்து கண்ணோய் வரவும் இல்லை, எனக்கு தலைவலி வரவும் இல்லைன்னு சொன்னாங்க. கொடிய கையில கொடுத்தாங்க, அவங்க கொடுத்து சொன்னாங்க, எங்கட நோக்கம் காணி பூமிய பிடிக்கிறதல்ல, எங்கட நோக்கம் ஊர்களை பிடிக்கிறதல்ல. இன்னைக்கு முஸ்லீம்கள் உள்ளத்திலையும் இந்த சிந்தனை மாற வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவி வரணும். வேண்டாம், நாடுகளை ஊர்களை பிடிக்கிறது எங்கட சிந்தனையில இல்ல, மக்கள உள்ளங்களை வெல்றது தான் எங்கட சிந்தனை. வெற்றி என்பது நிலங்களை பிடிக்கிறதல்ல, மனிதர்களுடைய உள்ளங்களை வெற்றி கொள்வதே உண்மையான ஃபத்ஹ், உண்மையான வெற்றி. சொன்னாங்க ஹதரத் அலிக்கு, கொடி எடுத்துக்கொண்டு பேய்த்து முதலாவது தாவத்து கொடுங்கன்றாங்க. புகாரி ஷரீஃபில் இருக்குது, கோட்டையில இருக்கிறவங்க காது கேட்கிறதுக்கு, காது கேட்கறதுக்கு எல்லாரையும் இஸ்லாத்துக்குள்ள வர சொல்லுங்க. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தாவத்து கொடுத்தாங்க. ஒரே ஒரு யஹூதி இஸ்லாத்துக்கு வந்தார், வேற யாரும் வரல. அந்த ஒரு ஆள் வந்ததும் பெரிய வெற்றி தான். ஒரு ஆளுக்கு ஹிதாயத்து கிடைக்கிறது இந்த உலகம் உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விட சிறந்தது. அதுக்கு பின்னால பைத்து கோட்டைய
தன்னுடைய கையால் அந்த கதவை கலட்டி எடுத்தாங்க. இரும்பு கதவை தனியான கையால கலட்டி எடுத்து கீழே எரிகிறார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க எட்டு பேர் சேர்ந்து விழுந்த கதவை அடுத்த பக்கம் பெரட்ட பார்த்தோம், எங்களால இயலாம போச்சு. எட்டு பேருக்கு தூக்க இயலாத கதவை நோயாளியாக வந்து சேர்ந்த ஹதரத் அலிக்கு அவர் சாதிக்கிறார். தீனுக்காக முன் வந்ததனால் யூதர்களுடைய இடத்தில் இந்த விஷயம் நடக்குது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த யுத்தத்திற பின்னணியில கைதியாக பிடிக்கப்பட்டவர் தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அவளோட கணவரும் கொல்லப்பட்டு தகப்பனும் கொல்லப்பட்டு சாச்சாவும் கொல்லப்பட்டு கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கனீமத்தில தன்னுடைய பங்கில அவ சேர்த்து கொண்டான். ரசூலுல்லாவினால பிறக்கப்பட்ட பெண் என்பதனால் சஃபியா என்று பெயர் வந்தது. அவர்களுடைய கனீமத் பங்கிலே பிறக்கப்பட்ட ஒரு பெண் என்பதனால் அவ்வளவு குரோதத்தோடு இருந்த அந்த பெண் வாப்பவை கொண்டு சாச்சாவை கொண்டு கணவனை கொண்டு இந்த ரசூலுல்லா என்ன திருமணமும் முடிக்கிறாங்க, எந்த அளவுக்கு உள்ளத்தை அஹ்லாக்கால வென்று கொண்டாங்கண்டா, உயிரை விட நேசிக்கிற மனைவியாக மாறிவிட்டா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஹைபர் வரைக்கும் விரட்டிவிட்டு சொன்னாங்க, வஃபாத் ஆகிறதுக்கு ஓரிரு நாட்கள் இருக்கும் போது சொன்னாங்க, இந்த யூதர்களை அரபு தீபகற்பத்திலேயே வச்சிடாதீங்க, பாம்பு போல ஆக்கல், அஹ்ரிஜூஹும் மின் ஜஸீரத்தில் அரப், அரபு தீபகற்பத்தில் இருந்து அவங்களை வெளியில போடுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையிதுனா உமருடைய காலத்தில தான் முழுமையாக அரபு உலகத்தில் இருந்தவங்க வெளியில் அனுப்பப்பட்டாங்க. அவர்கள் லேசான ஆட்கள் அல்ல, நாங்களும் நீங்களும் கதைக்கிற போல ஆட்கள் அல்ல. குர்ஆனுடைய வஹி இருக்குது. மூமிங்களோட கடும் விரோதிகள் என்றா முதலாம் நம்பர் யகூதிகளுக்கு தான் சொல்றான். மூமிங்களோட கடுமையான விரோதிகள் உலகத்தில் பல அமைப்பில் உள்ளவங்க இருக்கேனும் அதில முதல் நம்பர் யூதர்களுக்கு தான் சொன்னாங்க. லதஜிதன்ன அஷத்தன்னாசி அதாவதன் லில்லதீன ஆமனுல் யஹூத். மூமிங்களுக்கு கடுமையான விரோதிகளாக நபியை நீங்க காணுவீங்க, யூதர்களை காணுவீங்க. நல்லா சொல்லுகிறான். இப்படியாக இருந்த அந்த யகூதிகள் 1948 உஸ்மானிய பேரரசினுடைய வீழ்ச்சி, அதனால ஏற்பட்ட அந்த பாரிய தாக்கம், முஸ்லிம் நாடுகள் சின்ன சின்ன நாடுகளாக குட்டி போட்டு அதோட விளைவாக யூதர்கள் தங்களுடைய நாட்டை சில வருடங்களிலே உருவாக்கிக் கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. பாரிய கதை அதற்கு பின்னால் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அக்ஸாவை பொறுத்தவரையில், பைத்துல் முகத்தஸை பொறுத்தவரையில் அந்த இடம் பல காலங்களிலும் யுத்தங்களுடனும் கண்ணீர்களுடனும் சம்பந்தப்பட்ட இடமாகவே இருக்கிறது. ஆரம்ப காலத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பங்களிப்புடன் ஜாலூத் என்ற அந்த படைத்தளபதி அவர்களுடைய கரத்தினாலே கொலை செய்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, வகத்தல தாவூது ஜாலூத். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜாலூத்தை கொலை செய்கிறார்கள். இதன் பின்னணியிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுகிறார்கள். அதன் பின்னால் ஹிஜ்ரி 16வது ஆண்டு சையிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் குதுஸ் கைப்பற்றப்படுகிறது, முஸ்லிம்களுடைய கையிலே வந்து சேருகிறது. ஆடம்பரமற்ற ஆரவாரமற்ற ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓட்டையான ஜுப்பாவுடன், ஒட்டு போடப்பட்ட ஜுப்பாவுடன் அந்த அக்ஸாவுடைய மண்ணுக்குள் நுழையும் போதே அங்கே இருந்த இஞ்சியிலே பின்பற்றுபவர்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். உலகத்தையே பிரமிக்க வைக்கும் இந்த தலைவர் இவ்வளவு எளிமையாக வருகிறாரா என்று அவர்கள் பார்த்தார்கள். அதன் பிறகு மீண்டும் ஹிஜ்ரி 500 முன்னாலே இஞ்சியிலே பின்பற்றுபவர்கள் சிலுவை யுத்தம் என்ற அந்த அடிப்படையில் அவர்கள் அதனை கைப்பற்றி மஸ்ஜிதுல் அக்ஸாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். பல லட்சம் முஸ்லிம்கள் அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்களுடைய ரத்தத்தினால்
அக்ஸாவினுடைய பூமியே சிவப்பாக இருந்தது. முழு அக்ஸாவையும் மாற்றி அமைத்தார்கள். குப்பத்து சஹ்ரானும் அந்த குப்பாவுக்கு மேலே பாரி ஒரு சிலையை நிறுவி வைத்திருந்தார்கள். உள்ளே உருவச் சிலைகளையும் படங்களையும் வரைந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹு சுஜூது செய்ய அல்லாஹுவை சுஜூது செய்வதற்கு அனுமதிக்கவே இல்லை. இப்படியாக அக்ஸா அழுது கொண்டிருந்தது. முஸ்லிம்களும் அழுது கொண்டிருந்தார்கள். எங்களுடைய கையிலே இல்லை என்று அழுதார்கள். அதற்கு பரிகாரமாக சலாஹுத்தீன் அல் அய்யூபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய தலைமையிலே ஒரு பாரிய ஆட்சி அல்லாஹ் மிஸ்ரிலே ஏற்படுத்தினான், எகிப்திலே ஏற்படுத்தினான். சுற்றி வர இருக்கக்கூடிய பிராந்திய நாடுகளில் எல்லாம் தன்னுடைய ஆட்சியை, இஸ்லாமிய ஆட்சியை, வலுவான ஆட்சியை, பொய்யும் களவும் ஏமாற்றமும் இல்லாத ஆட்சியை, நீதியை நிலைநாட்டும் ஆட்சியை உருவாக்கினார்கள். அல்லாஹுடைய உதவி கிடைக்கிறது. ஒவ்வொரு ஊராக தன்னுடைய கைக்கு கீழே விழ கடைசியாக ரஜபுடைய மாதத்திலே அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுகிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு காலம். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா கைப்பற்றப்பட்டது. எந்த அளவுக்கு அந்த பயங்கரமான யுத்தம், பயங்கரமான ஆயுதங்கள், தாக்கி பிடிக்க முடியாத படைகள் அப்பொழுதும் இருந்தது. இவர் கைப்பற்றுவாரா என்று எல்லோரும் நினைத்தார்கள். அப்படியான ஒரு கட்டத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவை அவர்களுடைய கையிலே கொடுத்தான். வெற்றி வாகை சூடினார்கள். வெறும் ஆயுத பலத்தை கொண்டல்ல, வெறும் ஆயுத பலத்தை கொண்டல்ல, அல்லாஹுடைய தொடர்பும் அவர்களுக்கு சீராக இருந்தது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியான பின்னணியில் அக்ஸாவை கைப்பற்றிய பிறகு ஒரு நாள் ஒரு தகவல் வருகிறது. கடல் மார்க்கமாக யுத்த வீரர்களை தாங்கிய ஒரு போர் கப்பல் அக்ஸாவை மீண்டும் கைப்பற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி. குதுஸ் நகரம் எல்லாம் பதற்றம் நிலவுகிறது. எந்த நேரத்தில் அந்த கப்பல் வந்து சேர்ந்து மீண்டும் சண்டை மூண்டு விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள். அன்று வெள்ளிக்கிழமை இரவு சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி சுஜூதிலே அழுது கொண்டிருந்தார்கள். சுஜூதிலே அழுது கொண்டிருந்தார்கள். ஆயுதங்களை நம்பிக்கொண்டிருக்காமல் சுபகு வரைக்கும் சுஜூதிலே அழுது கொண்டிருந்தார்கள். இரவிலே பாரிய போர் வெடிக்கும் என்று எதிர்பார்த்திருந்த குதுஸ் மக்கள் எதுவுமே நடக்காததை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். மஸ்ஜிதிலே தொழுத ஒரு முதியவர் தொழுதுவிட்டு மஸ்ஜிதுக்கு வெளியிலே போகிறார். குதிரையில் ஒரு மனிதர் வந்து தோண்டுகிறார். வெண்மையான ஆடை அணிந்தவர். அவர் வந்து சொல்லுகிறார், சலாஹுத்தீனிடத்தில் போய் சொல்லுங்கள், நேற்றிரவு வடித்த கண்ணீர் அந்த கப்பலை மூழ்கடித்து விட்டது என்று. துஆவுடைய சக்தி, துஆவுடைய பவர். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த காரியத்தை சாதித்தார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இனி தூர நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களான எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பணி என்ன? நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஒன்றே ஒன்றுதான் செய்ய முடியும். நாங்கள் செய்ய முடியுமானதை நாங்களும் அந்நியர்களை போன்ற வேலைகளை செய்துவிடக் கூடாது. ஆர்ப்பாட்டம் என்றும் சப்தம் போட்டுக்கொண்டு அமைதியை கலைக்குகின்ற வேலைகள் எங்களுடைய இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை. முஸ்லிம் தலைவர்கள் ஒற்றுமை பற்றி ஓரணியில் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டும். பாமர முஸ்லிம்கள் என்ற வகையில், சாதாரண முஸ்லிம்கள் என்ற வகையில், சிறுபான்மையாக வாழுகின்ற ஒரு நாட்டிலே இருக்குகின்ற முஸ்லிம்கள் என்ற வகையில் எங்களுக்கு முன்னால் இருக்கிற பாரிய பணி அந்த சகோதரர்களுக்காக துவா செய்வதுதான். சமாதானம் மலருவதற்காக, யுத்தங்கள் நின்று விடுவதற்காக, முஸ்லிம்களுடைய சுதந்திரத்துக்காக, அக்ஸாவினுடைய அந்த வெற்றிக்காக துவா செய்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய சக்தியை மக்களுக்கு செயல் வடிவிலே செய்து காட்டினார்கள். சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு, நீங்கள் துஆ செய்யும் போது
நம்பிக்கை ஈனமாக துவா செய்ய வேண்டாம். உங்களுடைய துவா நம்பிக்கையோடு அமையணும். உதுல்லாஹ வந்தும் மூக்கி நூனபில் இஜாபா, மற்றவனுடைய சக்தியையும் பலத்தையும் பார்த்து அவன் நம்பிக்கையை கல்வியில நிறச்சிக்கொண்டு இவரால சாதிக்கலாமா அவரால சாதிக்கலாமான்னு மஹ்லூக்குடைய கல் நம்பிக்கையை உள்ளத்தில் உண்டாக்கி கொண்டு, நம்பிக்கையே இல்லாம வெறும் கையும் வாயும் உயர்த்தப்படுவதால துவா கபூல் ஆகாது. துவாவுக்கு யக்கீன் அவசியம். அல்லாஹ் கபூல் செய்வான் என்ற யக்கீனுடன் நீங்க துவா கேளுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதுல்லாஹ வந்தும் மூக்கினூன பில் இஜாபா, ரப்புடைய பதில் கிடைக்கும், அல்லாஹ் இந்த துவாவை அங்கீகரிப்பான் என்ற யக்கீனோட நம்பிக்கையோட உங்களோட ரப்பிட்ட நீங்க துவா கேளுங்கள்ண்டி ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்னார் துவாவும் செய்தார்கள். இந்த அளவுக்கு அவர்களுடைய துவா பத்ரிலே இருந்தது, உஹதிலே இருந்தது, ஹந்தக்கிலே இருந்தது. அந்த இடங்களிலெல்லாம் யாரும் எதிர்பார்க்காத மறைமுகமான கைபியத்தான நுஸ்ரத்துகளை உதவிகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கியிருக்கிறான். ஆகவே முஸ்லிம்களுக்கு முன்னால் மூன்று பொறுப்புகள் இருக்கிறது. முதலாவது பொறுப்பு, யாரெல்லாம் அந்த மோசமான வேலையை செய்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் பக்கம் தாவத்து கொடுக்கப்படும். இதை பல பேர் மறந்து விடுகிறார்கள். எங்களுடைய துவா சம்பூர்ணமாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அந்த வேலையை செய்துவிட்டு துவா கேட்கும் போதுதான் அந்த துவா ரப்புடைய அரசுக்கு போய் சேரும். எனவே முதலாவது பொறுப்பு, தௌராத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கட்டும், இஞ்சீலை பின்பற்றுபவர்களாக இருக்கட்டும், வேறு ஒரு அமைப்பிலே உள்ளவர்களாக இருக்கட்டும், அனைவர்களுடைய காதுக்கும் இஸ்லாம் எனும் இந்த வெளிச்சம் போய் சேர வேண்டும். நம்முடைய மனதிலே ஆசை இருக்க வேண்டும், அவர்களும் கலிமாவை மொழிந்து முஸ்லிம்களாக மாற வேண்டும் என்ற ஆசை. இது முதலாவது பணி. இந்த அழைப்பு பணிக்கு அல்லாஹ்வுடைய உதவி வருவது போன்று வேறு விடயங்களுக்கு உதவியை காண முடியாது. குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்ஸுருல்லாஹ யன்ஸுர்கும். ஈமானுள்ளவர்களே, அல்லாஹ்வுக்கு நீங்க உதவி செய்வீங்கண்டா, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுக்கு என்ன உதவி தேவை? சாப்பாடு தேவையில்லை, ஆடை தேவையில்லை, வீடு தேவையில்லை, மனைவி மக்களுக்கு உதவி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எந்த மஹ்லூக்கிடமும் தேவை காணாத அவனுக்கு என்ன உதவி தேவை? இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறதுண்டா அதர கருத்து என்ன என்று சூரத்துல் ஹஜ்ஜிலே சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு உதவி செய்பவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்தே ஆகுவான். பிறகு சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்கு உதவி செய்தவங்க யாரு? அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்தி அகாமு ஸ்ஸலாத வ ஆதவு ஸ்ஸகாத வ அமரு பில் மஅரூஃப் வ நஹௌ அனில் முன்கர். அவங்க யாருண்டா? அவர்களுக்கு பூமியில சாதகமான நிலைமையை நாம் ஏற்படுத்தினால், பிரச்சனைகள் இல்லாத காலத்தில் ரெண்டு வேலையை செய்யறவங்க அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறவங்களாம். முதலாவது இபாதத், தொழுகைய நேரத்துக்கு முறையாக தொழுபவர்கள். இரண்டாவது ஜகாத்து, கடமையானவங்க ஜகாத்தை கொடுக்கிறாங்க. இபாதத்தின பிரதான ரெண்டையும் சொல்லிக்குது, இபாதத்தை சீராக செய்யறவங்க. இரண்டாவது பணி, நல்லதை மக்களுக்கு ஏவ வேண்டும், பாவத்தில் இருந்து மக்களை தடுக்கணும், தாவத்துடைய பணி. இபாதத்தும் தாவத்தும் தம்கீனுடைய காலத்தில பிரச்சனை இல்லாத சாதாரண காலத்தில செஞ்சா பிரச்சனை வார காலத்தில அல்லாஹ்வோட உதவி கட்டாயம் வரும். ரெண்டு ஆயத்தையும் இணைச்சு பாருங்க, மிக தெளிவாக இந்த விடையை கண்டுகொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை வழிகளில் இந்த ஆயத்திலே வாக்களித்த பிரகாரம் அல்லாஹ் உதவி செஞ்சிருக்கிறான். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் கிஸ்ராவுக்கு
கடிதம் அனுப்பினாங்க இஸ்லாத்துக்கு வர சொல்லி. அந்த காலத்தில் இருந்த வல்லரசிகள் இரண்டு, ரோமும் கிஸ்ராவும், பாரசீகமும். பாரசீகத்தை ஆளுகின்ற மன்னர்களுக்கு கிஸ்ரா என்று சொல்லப்படும். கடிதம் அனுப்புகிறார்கள். ஒரு சஹாபி கடிதத்தை கொண்டு போகிறார். கடிதத்தை கொண்டு போகவே எல்லோரும் பயம். அவ்வளவு பெரிய பலமும் சக்தியும் அறிவும் ராணுவமும் பலமும் எல்லாம் இருக்குகிற ஆட்சியே பாரசீகர்களுடைய ஆட்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடமையை செய்கிறார்கள். கடிதம் அனுப்பப்படுகிறது. காசி கேட்டல்ல, நிலம் கேட்டல்ல, அதிகாரம் கேட்டல்ல, பங்கு கேட்டல்ல, தீன கபூல் செய்யுங்கன்னு கடிதம் நேரடியாக சஹாபி கொண்டு செல்கிறார். காவலாளிகள் தடுக்கிறார்கள். ஆனாலும் நானேதான் கொடுமை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று விடாப்படியாக இருந்து கடிதத்தை கொண்டு போய் அவருக்கு கொடுக்கிறார்கள். ஏற்கனவே அரபுலகத்தில் இருப்பவர்களை அடிமையாக பார்க்கிற கிஸ்ரா எனக்கு கடிதம் அனுப்பும் அளவுக்கு இந்த அடிமைகளுக்கு துணிவான்னு கோபத்திலேதான் கடிதத்தை பிரித்து பார்க்கிறான். கடிதத்தில் இருக்கிறது, மின் முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் இலா கிஸ்ரா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கிஸ்ராவுக்கு கடிதம் என்ற வாசகத்தை படித்தவுடன் கோபம் உச்சத்துக்கு ஏறுகிறது. இந்த கடிதத்திலும் அவருடைய பெயரை முதலாவது எழுதி என்னுடைய பெயரை கண்ணிய குறைவாக இரண்டாவது எழுத துணிவா கடிதத்தை துண்டு துண்டாக கிழித்து கீழே வீசுகிறான். சஹாபி இவற்றை பார்த்துக் கொண்டிருக்கிறார். உடனடியாக உத்தரவிடுகிறான், இரண்டு நல்ல உளவாளிகளை மதீனாவுக்கு அனுப்பி அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்து கொண்டு வந்து விசாரணைக்காக இங்கு நிறுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார். சஹாபி அவர்கள் கவலையோடு திரும்புகிறார் மதீனாவுக்கு. நடந்ததை சொல்லுகிறார். யா ரசூலல்லாஹ், கடிதத்தை படிக்கவே இல்லை, கிழித்து வீசிவிட்டான் என்றார்கள். சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறிய துஆவையே செய்தார்கள். அல்லாஹும்ம மஸ்ஸிகுஹும் குல்ல முமஸ்ஸக், யா அல்லாஹ், அவர்களையும் நீ துண்டு துண்டாக கிழித்து போடுவாயாக. தாவத்துக்கு பிறகு கேட்கிற துவா சிறியதாக இருந்தாலும் வலுவானதே. கடிதத்தை கிழித்ததை போன்று அவர்களை நீ கிழித்து விடுவாயாக என்றார்கள். இப்போது அந்த கிஸ்ராவுடைய உளவாளிகள் இருவரும் ரசூலுல்லாவை கைது செய்ய வருகிறார்கள். தந்திரமாக விருந்துக்கு கூட்டிக் கொண்டு போவதை போன்று அழைத்து சென்று கைகளில் விளங்கிடுவதை அவர்களுடைய எண்ணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவிலே வந்து சந்திக்கிறார்கள். கிஸ்ரா மன்னர் வர சொன்னார் என்று அழைப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை காலையில வாங்க சொல்றேன். நான் காலையிலே இருவரும் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், கிஸ்ராவா அனுப்பினார்? ஆம் என்றார்கள். அல்லாஹ் நேற்றிரவு கிஸ்ராவை கொன்று விட்டான் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியம் அடைந்தார்கள். வந்தவர்கள், எங்களுக்கே தெரியாது இவர் எப்படி அவ்வளவு தொலைவில் நடக்கும் ஒரு செய்தியை சொல்ல முடியும். திரும்பி போகிறார்கள். சில நாட்களிலே தகவல் வருகிறது கிஸ்ரா கொல்லப்பட்டதாக. சரியாக பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை கூப்பிட எந்த இரவு நுழைந்தார்களோ அன்றிரவு அல்லாஹ் அங்கு வேலை பார்த்து விட்டான். நீ எவ்வளவு சக்தி வாய்ந்த தர்பாரில் இருக்க முடியும்? இஸ்லாமினும் இந்த அழைப்புக்கு முன்னால் நீ ஒரு பெரியவன் அல்ல என்பதை அல்லாஹ் காண்பிக்கிறான். வெளியிலிருந்து விரோதிகள் யாரும் வரல. அவனுடைய மாளிகை